நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து தெலுங்குல ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். இஸ் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தெலுங்குல வந்து அவர் படம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் இப்போ அவரோட ஊரில் பொள்ளாச்சியில் வந்து இருக்கிறாரு. ஸோ அங்கே உட்காந்து கதைகள் எழுதுறது இது மாதிரி வந்து இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து அவர் வந்து தலைவர் 169 வந்து ஆக்சுவலி பண்ணியிருக்க வேண்டியது, பட் தலைவர் இன்னும் அண்ணாத்த படமே முடிக்கல, அதோட ஷூட்டிங்கே தள்ளி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 169 பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த படம் தான் தலைவரோட கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. பிகாஸ் தேர்தல் வருது இல்லையா, ஸோ அதனால அதில் களம் இறங்கிடுவாங்க. அதனால தான் கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினி சார் கடைசியாக நடிக்க போகிறாரு. அண்ட் கமல் சாருக்கும் இந்தியன் 2 இல்லை அதுக்கப்புறம் தலைவன் இருக்கிறான், இது ரெண்டு தான் கடைசி படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. பட் இந்த கொரோனா ஒருத்தங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளே ஒரு எக்ஸாம்பிளாக தான் வந்து இருப்போம். ஏன்னா நான் இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோ இருந்திருப்பேன், இப்போ 110 கிலோ நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என் வாழ்க்கையை எப்படி வெயிட் இதில் மாத்திருச்சு. ஸோ அதனால ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி வந்து மாறிக்கிட்டு தான் இருக்கு. ஜோக்ஸ் அபார்ட், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் வந்து இப்போ 169 பண்ணுவாரான்லாம் நமக்கு தெரியல. பட் வந்து நம்ம ஆள் லோகேஷ் வந்து சென்னையிலேருந்து பொள்ளாச்சி போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு கமல் சாரை மீட் பண்ணிட்டு ஏதோ சொல்லிட்டு பேசிட்டு தான் போயிருக்காங்க, அதுவும் வந்து தெரியும். இப்போ என்ன அப்படின்னா, இடையில மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு வந்து நம்ம லோகேஷ் வந்து டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டது. அதற்கு முன்னாடி நம்ம நெட்டிஃபாரிலே ஒரு விஷயம் பிரேக் பண்ணியிருந்தோம், ட்ரீம் வாரியர்ஸ் கூட அவர் வந்து பேசியிருக்கிறாரு, கைதி 2க்கான ஸ்கிரிப்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்லியிருந்தோம். அதை பற்றி நம்ம வந்து அபிஷேக் ராஜாட்ட நம்மளோட இன்ஸ்டா லைவ்லேயே வந்து கேட்டிருந்தோம். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ஏர்லி டு ஸ்பீக் பட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டார் அவரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருந்தது, ட்ரீம் வாரியர்ஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அது வந்து தமிழில் கைதி 2, தெலுங்குலையும் வந்து அதோட கைதி 2 தான், அது வந்து பைலங்குலாக வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து தான் இவ்வளோ நாள் வந்து ப்ரெடிக்ஷன் போயிட்டு இருந்தது. பட் இப்போ தான் வந்து தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்குல பண்ணுற படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படம் வந்து தனிப்படம், அண்ட் தமிழில் ட்ரீம் வாரியர்ஸுக்கு பண்ணுறது தமிழ் தனிப்படம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ட்ரீம் வாரியர்ஸுக்காக வந்து கண்டிப்பாக கைதி 2 அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கைதி 2 அவர் வந்து உடனே பண்ணணும்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாருங்கிறதுனால கைதி 2 அது அந்த சூட்டோட சூட்டாக பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கைதி 2க்கான இதுதான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த தெலுங்குல மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு பண்ணுற படம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டைரக்டான ஒரு தெலுங்கு படம், பட் பைலிங்குவலாக தமிழ்லேயே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா, நிறைய லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லோகேஷ் தமிழ் டேரக்டர் அப்படிங்கிறதுனால அவருக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ தமிழில் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். பட் அந்த படம் வந்து தெலுங்கு ஹீரோ தான் நடிக்க போகிறாரு. ஆல்ரெடி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பெரிய பெரிய படங்கள் லைக் என்னென்னா டியர் காம்ரேட் அவங்க தான் பண்ணாங்க, அப்புறம் இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு படம் அல்லு அர்ஜுனோட படம் ஆல வைகுந்தபுரம்லோ அது வந்து அவங்க தான் பண்ணாங்க, அண்ட் ரங்கஸ்தலம் ரொம்ப பிடிச்ச படம் ஸோ அது வந்து அவங்க தான் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி அவங்களும் நிறைய பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். ஸோ அவங்க வந்து இப்போ லோகேஷை வச்சு அண்ட் ராம் சரணை ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க போல். ஸோ ராம் சரண் கண்டிப்பாக வந்து தமிழ் லாங்குவேஜுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டராக தான் வந்து இருப்பார். ஸோ அவங்க வந்து இப்போ அந்த படம் வந்து பண்ண போகிறாங்கிற மாதிரி முடிவில் இருக்காங்க. இதை நீங்கள் சொல்லலாம், இது நேற்று சினிமா விகடனில் போட்டதை தானடா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ நானே வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலேயே நான் பிரேக் பண்ணியிருந்தேன். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து மகேஷ் பாபு இல்லைன்னா ராம் சரண்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கோ, அவங்க ரெண்டு பேர் தான் ஒரு ஆள் ஹீரோவாக இருப்பாங்கோ அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். நேற்று வந்து அஃபிஷியலாக ராம் சரனுக்கு பண்ண நிறையா வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நியூஸஸ் பரவணுச்சு. அந்த சினிமாவை விட முன்னாடியே போட்டாங்க அவ்வளோதான். அண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தாண்டி கைதி 2 வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் வந்து தெலுங்கு படம் பண்ணி தான் கைதி 2க்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா கார்த்தி சார்கிட்ட டேட் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால, பொன்னியின் செல்வன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சுல்தான் பண்ணிகிட்டு இருக்காரு, அதுவே 20 நாள் ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கைதி 2 பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதுக்கு முன்னாடி மாஸ்டர் பார்க்கணும். ஸோ நீங்கள் எது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ.